ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கைத்தொழில் கலைஞர் சேனலில் நம்ம வந்து வால் செல்ஃப் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அது உங்களோட தான் இது வந்து நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி எப்படி இந்த வால் செல்ஃப் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டிக் பண்ண போகிறோம் செல்ஃப் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் கம்மும் மட்டும்தான் தேவை இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கம் எடுத்துட்டு நம்ம இந்த ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணமாக நம்ம இதை வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும் இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து இதுக்கு வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு க கம் இது ரெண்டு மட்டுமே போதும் இதில் தேவைப்பட்டதுனால் நம்ம வந்து கலர் பெயிண்ட்டும் நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம் அது உங்களோட இஷ்டந்தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கணும் கன் ப்ளூ இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் கம்மவே வச்சுக்கிறேன் அதை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்புக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இது மேலே திரும்ப மூணு பீஸ் வந்து வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இதை வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதோடய ஷேப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒன்று மொத்தம் மூணு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு வைப்போம் அடுத்து ஒரு மூணு வைக்கிறோம் எந்தெந்த இடத்துல எல்லாம் விட்டு போயிருக்கோ அந்தந்த இடத்துல வச்சுக்கணும் ஷேப்பை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து திரும்பவும் க கம்மை அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மூணு மூணுது வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மூணை விட்டுட்டு அடுத்த மூணில் தான் நம்ம வந்து திரும்ப ஸ்டிக்கை வந்து அடுக்கி வைக்க போகிறோம் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க பாருங்க கம்மு வர்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நான் கைட்டே எடுத்து வச்சுட்றேன் இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கம்மை வந்து அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வச்ச மாதிரியே ஸ்டிக்கை வந்து அப்ளை அப்படியே வைக்கணும் பாருங்கள் எந்தெந்த பக்கம்லாம் வைக்கிறேன்றதை பாருங்கள் கரெக்டாக ஒரு இதை விட்டுட்டு அடுத்ததில் வைப்பேன் அதே மாதிரி இப்போ மேல் பகுதியில் வச்சுருக்கிறேன் ஒன்றை விட்டுட்டு கீழ்ப்பகுதியில் வைக்கிறேன் இந்த மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுன்னா அடுக்கி வச்சுக்கணும் கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போது திரும்ப கம்மு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து மொதல் பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் வச்சுருந்தோம் பாப்ஸ்டிக்கை வந்து மேல் பகுதியில் வச்சுருந்தோம் அதுக்கு அடுத்து உள்ளதில் வைக்காமல் இருந்தோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல எல்லாம் நம்ம வைக்கணும் எந்தெந்த இடத்துலலாம் இப்போ வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வைக்காமல் இருந்தோமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சுக்கணும் இது நல்லா காஞ்சிருச்சின்னா நமக்கு வந்து வராது காயிற வரைக்கும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு வைக்காமல் இருந்தோம் பார்த்திங்களா அந்தந்த இடத்துலலாம் இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை அடுக்கி வைக்கிறேன் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வைக்கலையோ அந்தந்த இடத்துலலாம் கரெக்டாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை அடிக்கிற வேண்டியதா ஒரே நேருக்கு கொண்டு வரணும் இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவைப்படுதோ அந்த ஹைட்டுக்கு கொண்டு வரணும் இப்போ திரும்பியும் கம்மு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கம்மு வச்சுட்டு இப்போ ரிமைனிங் நம்ம எந்தெந்த இடத்துல இருக்குது விட்டு போயிருக்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே தெரியும் எந்த இப்போ இந்த இடத்துல வச்சுருக்குறோம் அடுத்த உள்ள ஸ்டிக்கை வந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள ஸ்டிக்கில் வைக்கிறோம் மேல் பகுதியில் வைக்கிறோம் மேல் பகுதியிலேருந்து அடுத்து கீழே ஒ ஒரு இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் வைக்கணும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக வைக்கணும் இப்போ இந்த இடத்துல வைக்கணும் இதை விட்டுட்டு இந்த இடத்துல வைக்கணும் இப்போ இந்த இடத்துல வைக்கிறோன்னா அடுத்ததுலேருந்து திரும்ப வைக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு முக்கோணமாக வரும் வைக்க வேண்டிய இடம் கம்மு வந்து எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மிஸ் பண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த இடத்துலலாம் கரெக்டாக இந்த இடத்துல வைக்கல அடுத்த அடுத்த ஒன்றை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஒன்றில் வைக்கணும் ரெண்டாவத விட்டுட்டு மூணாவதில் வைக்கணும் அடுத்தது நாலாவத விட்டுட்டு அஞ்சாவதில் வைக்கணும் ஆறில் வந்து வைக்கக்கூடாது இப்போ திரும்பவும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் ஒன்றை விட்டு ஒன்று அப்படியே மாற்றி 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 இதே மாதிரி கொண்டு வந்துடுங்க காஞ்சி பயிற்சின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டேன் ஒரு பத்து வந்து வருஷம் வந்து ஸ்டிக்கை வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன் இதே மாதிரி பாருங்கள் நான் உங்களுக்கு செஞ்ச மாதிரியே ஒரு ரெண்டு பார்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இது உங்களோட தான் நீங்கள் எங்கே வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கலர் பெயிண்ட் வந்து நீங்கள் அடிச்சுக்கணும் பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் ஃபிட் பண்ணிவிட்டு வாலில் டிசைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கணுன்னா இதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த இடத்துல ஒன்று ஃபிட் பண்ணிக்கணும் ஃபிட் பண்ணி நீங்கள் பண்ணலாம் இதே மாதிரி நான் ஒரு பழசு வந்து செஞ்சது வச்சிருக்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரியும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் பாருங்க மாதிரி ஒரு க்ரீன் நான் வந்து லீஃப் வச்சு உள்ளே வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து இதில் வந்து திங்ஸ் எங்கே வேணாலும் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஐடியா தான் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று விட்டு ஒன்று நம்ம வந்து கம்மு வச்சு ஒட்டிகிட்டே வரணும் அதுதான் இதில் உள்ள ப்ரொசீஜரு நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டாலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு வால் செல்ஃப் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வயர்க்கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க கைத்தொழில் களஞ்சியத்தில் நம்ம வந்து குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் மகா சமையல் மதுரை மகா சமையல்னு சொல்லிவிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்